வீடியோவில் ஜாக்ஃப்ரூட் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பலாப்பழம் சீசன் தான், ஈஸியாக நிறைய இடத்துல பலாப்பழம் கிடைக்கும். வாங்க ஜாக்ஃப்ரூட் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேசரி பண்ணுறதுக்கு நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ரவையை வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. கீ நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ரவை வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்துட்டு ஒரு கப்பு ரவை சேர்த்துருக்கேன். இப்போது நம்மளோட ரவை ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பலாப்பழத்தை வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. நம்ம பலாப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பலாப்பழம் இந்த ஒரு பதத்துக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். இதில் வந்துட்டு 2 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். ரவை சேர்த்த அதே கப்பில் 2 கப்பு வாட்டர். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் வந்து 1/2 கப்பு சர்க்கரை சேர்க்க போகிறோம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்தா போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்துட்டு 7 பொடி போடுறோம். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் ரவை சேர்த்துக்கோங்க. ரவை போட போட கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கேசரி அடி பிடிச்சிரும். போட போட கிளறிக்கிட்டே இருங்க, அப்போ வந்துட்டு அடி பிடிக்காமல் வரும். இதுதான் கேசரியோட கரெக்டான பதம். இந்த பதத்துக்கு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. கேசரியை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். அப்போது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.